ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து அதாவது மே 1st பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஃபேண்டசி ப்ரிவியூ வீடியோஸில் கேட்குற கொஷினை ஆன்சர் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் டெய்லியும் 100 ரூபீஸ் பேடிஎம் கேஷ் வந்து வின் பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கான ப்ரிவியூ வீடியோ நான் வந்து சொல்கிறேன். வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்க்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் 2023 41st மேட்சோட மேட்ச் ப்ரிவியூ அண்ட் ஃபேண்டஸ் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30th ஏப்ரல் சண்டே 3:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்லி கிளவுடியாக வந்து இருக்கும், பட் ரெயின் இன்டர்ப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். நெக்ஸ்ட் வந்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். 2017 இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 IPL கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதோடைய ஸ்டாட்ஸை பார்க்கும்போது இங்கே வந்து பேட்டர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே சென்னை பிச் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸோடைய டாமினேஷன் வந்து இருக்கும். இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லீக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிரவுண்ட் வந்து நிறையா ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. சென்னை பிச் எடுத்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது டே கேமாகவும் இருக்கிறதால ஸ்பின்னர்ஸோட டாமினேஷனை இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டீமும் 28 டைம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் சிஎஸ்கே டீம் தான் லீட் பண்ணுறாங்க. 16 கேம்ஸில் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 6 தடவை மோதியிருக்காங்க. அது ரெண்டு டீமே வந்து ஈக்குவலாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. H3 வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து சென்னை டீம் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளே பண்ண 6 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 4 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ரெக்கார்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்க ப்ளே பண்ண 63 IPL கேம்ஸில் 43 கேம்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் வந்து 68% வந்து இருக்குது. இதுவே பஞ்சாப் டீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிரவுண்ட் ரெக்கார்ட் வந்து ரொம்ப புவராக வந்து இருக்குது. ஏன்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 8 மேட்சஸில் 2 மேட்சில் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து வென்யூ ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பவுண்டரி டைமென்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் டைமென்ஷனை விட ஸ்ட்ரைட் டைமென்ஷன் வந்து பெருசாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக எந்த ரீஜன் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா டீப் மிட் விக்கெட் ரீஜன், அதுக்கப்புறமா வந்து டீப் எக்ஸ்ட்ரா கவர் ரீஜன். இந்த ரெண்டு ரீஜன் தான் வந்து பெருசாக இருக்குது. ரெண்டுமே வந்து 72 மீட்டராக வந்திருக்கு. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மாலர் டைமென்ஷனை நல்லா பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கும் போது ரன்ஸ் அடிக்கலாம். இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த லார்ஜர் டைமென்ஷனை நல்லா பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கும் போது விக்கெட்ஸ் அவங்க எடுக்கலாம். பிச்சும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவுட்கம்ஸ் பார்க்கலாம். 2017 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 22 IPL கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் வந்து அதிக போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. 12 கேம்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. செகண்டாக பேட் பண்ணவங்க 10 கேம்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 149, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 138 வந்திருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்க்கு மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 164 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56% ஆஃப் ரன்ஸ் வந்து ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் மூலமாக அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவலாக ஸ்பின்னர்ஸும் வந்து ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதே போல் விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. 2017 இங்கே நடந்த 22 IPL கேம்ஸில் 432 ஓவர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 425 ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸும் வந்து பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 135ம் ஸ்பின்னர்ஸ் வந்து 134ம் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் ஆவரேஜாக வந்து எடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே. அதே போல் 19 பால்ஸ்க்கு 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட் வந்து பார்க்கலாம். 2017 இங்கே நடந்த 22 IPL கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மேட்சஸ் வந்து நைட் கேம்ஸாக தான் வந்து இருந்திருக்கு. சில மேட்சஸ் தான் வந்து டே கேமாக வந்திருக்கு. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இனிஷியல் ஓவர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நைட் கேம்ஸ்லேயே வந்து அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது டே கேமில் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் வந்து பார்ட்லி க்ளவுடியாக இருக்கும் அப்படின்னு வந்து இருக்குது. அதனால் வந்து இனிஷியல் ஓவர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து அதை வெதர் கண்டிஷன் அண்ட் பிச் கண்டிஷன் பார்த்தா நம்ம வந்து ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து 7.2 வந்திருக்கு. பவுலர்ஸ் வந்து சுமாராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேஸில்.
மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டர்ஸோட பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸில் வந்து 3 விக்கெட் வந்து விழுந்திருக்கு. டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரன் ரேட் வந்து 10 கீழே தான் வந்திருக்கு. பேட்டர்ஸ் வந்து ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸில் வந்து 2 விக்கெட் அப்ராக்சிமேட்டாக விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. லாஸ்ட் ஆங்கி நடந்த 22 ஐபிஎல் கேம்ஸில் அதை வச்சு பார்க்கும்போது ஆவரேஜ் விக்கெட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் 2.3 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் வந்து பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் இங்கேயும் வந்து பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ் போலவே பவுலர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பவுலர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.6 வந்து இருக்கு. ரன் ரேட் வந்து 6.4 தான் வந்திருக்கு. பேட்டர்ஸ் இந்த ஃபேஸில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இன்றைக்கான போட்டியில் எந்த டீம் வந்து செகண்டாக பேட் பண்ணுறாங்களோ செகண்டாக பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து சென்னை டீம் வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அந்த டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை நீங்கள் வந்து பிக் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய அதாவது பஞ்சாப் டீமில் இருக்கிற மிடில் ஆர்டர் பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. குறிப்பாக வந்து ஜடேஜாவோட பவுலிங் டைப் அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னுக்கு எதிராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. லிவிங்ஸ்டன் ஆகட்டும் அதே போல் சிக்கந்தர் ராசா இந்த ரெண்டு பேருக்குமே வந்து அந்த பவுலிங் டைப்புக்கு எதிராக ரெக்கார்ட் வந்து சுமாராக தான் வந்து இருக்குது. டெத் ஓவர்ஸில் பார்த்திங்கனாலும் இங்கேயும் வந்து பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. ரன் ரேட் வந்து 8.5 தான் வந்துருக்கு. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக வந்து இந்த ஃபேஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபேஸில் வந்து பேட்டர்ஸ்க்கு டஃப்பாக இருந்திருக்குன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ் தான். ரன் ரேட் வந்து ரொம்பவே சுமாராக இருக்குது. பேட்டர்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இதுவே எந்த ஃபேஸில் வந்து பேட்டர்ஸ்க்கு ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக ரன்கள் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் கைடு வந்து பார்க்கலாம். சென்னை டீம் இந்த சீசனில் இதுவரை 8 கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5 கேம்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 4th பிளேஸில் வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு எதிராக 32 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் டிஃபீட் ஆயிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நெக்ஸ்ட் சென்னை டீம் பாசிபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். ருத்ராஜ் கேக்வாட், தேவான் கான்வே, அஜிங்கா ரஹானே, மொயின் அலி, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, மதீஷ் பத்திரானா, ஆகாஷ் சிங். நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் 11ல 7 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் 4 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய ஆஃப் பிரேக் பவுலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட். ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக 2 பேர் வந்து ஆஃப் ஸ்பின் பவுல் பண்ணுவாங்க, லிவிங்ஸ்டன் அண்ட் சிக்கந்தர் ராசா. ஃப்ரண்ட்லைன் பவுலர்ஸ் 5 பேரும் சப்போர்ட்டிவ் பவுலர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆகாஷ் சிங். ஸ்பின்னர்ஸில் வந்து ஜடேஜா அண்ட் தீக்ஷனா வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் சிவம் தூபேவும் ஸ்பின்னர்ஸில் வந்து மொயின் அலியும் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் 3 பேருமே வந்து நல்ல ஃபார்மில் வந்திருக்காங்க. இதில் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா தேவான் கான்வே அண்ட் அஜிங்கா ரஹானே 2 பேருமே வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா மொயின் அலி டீசெண்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சிவம் தூபே இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 மேட்சாகவே கன்சிக்யூட்டிவாக வந்து 50 அடிச்சிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா ஒரு சில மேட்சஸில் பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே கொஞ்சம் அதிக ரன்கள் கன்சீட் பண்ணியிருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மற்ற 3 பவுலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மகேஷ் தீக்ஷனா, மகேஷ் மதீஷ் பத்திரானா இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் தவிர மற்ற 3 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாக வந்து பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ருத்ராஜ் கேக்வாட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து சுமாராக தான் வந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு எதிராக ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 22 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. தேவான் கான்வே இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து ரெக்கார்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸ்க்கு வந்து 58 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதில் 2 50ம் வந்திருக்கு. ரகனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் டீசெண்டாக வந்திருக்கு. பட் இந்த கிரவுண்டில் வந்து போராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக வந்து 14 ரன்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காரு. அடுத்தா வந்து மொயின் அலி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து போவராக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே இவருக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 25 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து டீசெண்டாக வந்து இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கராக ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 26 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் வந்து 27 ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காரு. அம்பதி ராய்டு இவருக்கு வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் டீசெண்டாக வந்திருக்கு. பட் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் போவராக தான் வந்து இருக்குது.
நெக்ஸ்ட் சிஎஸ்கே பவுலர் செட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆகாஷ் சிங் ரெண்டு பேருமே வந்து வென்யூ ரெக்கார்ட் டீசெண்டாக வந்திருக்கு. துஷார் தேஷ்பாண்டே 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும், ஆகாஷ் சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அடுத்தா வந்து ரவீந்திர ஜடேஜா ஹெட் வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து சுமாராக தான் வந்து இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு ரா 23 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் வந்து 32 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 24 விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ரிமைனிங் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி இவருக்கு வந்து வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு, அதில் பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் கைடு வந்து பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் இந்த சீசனில் இதுவரை 8 கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸில் வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ டீமுக்கு எதிராக 56 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் டிஃபீட் ஆயிருந்தாங்க. நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். ஷிகார் தவான், அதர்வா டைடி, லியாம் லிவிங்ஸ்டன், சிக்கந்தர் ராசா, ஜிதேஷ் சர்மா, சாம் கரன், ஷாருக் கான், ஹரம்பிரீத் பிரார், ககிசோ ரபாடா, ராகுல் சஹார் அண்ட் அர்ஷதீப் சிங். நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் லெவனில் 7 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய ஆஃப் பிரேக் பவுலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட். ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க, மகேஷ் தீக்ஷனா அண்ட் மொயின் அலி. ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் 5 பேரும், சப்போர்ட்டிவ் பவுலர்ஸ் ஒருத்தரும் வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரபாடா, அர்ஷதீப் சிங் அண்ட் சாம் கரன் போத் லெஃப்ட் ஆர்ம் அண்ட் ரைட் ஆர்ம் சீம் ஆப்ஷன் அவைலபிளாக வந்திருக்கு. அதே போல் ரா பேஸும் வந்திருக்கு. ஸ்பின்னர்ஸில் வந்து சஹார் அண்ட் ஹரம்பிரீத் பிரார் வந்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் அண்டு சிக்கந்தர் ராசா ரெண்டு பேருமே வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் அதர்வா டைடி லாஸ்ட் 2 மேட்சாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஷிகர் தவான் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து இவருக்கு சரியாக அமையல. மிடில் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் ராசா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இவர் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 2 மேட்ச்மே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சாம் கரன் பவுலிங்கில் ரீசெண்ட் டைமில் அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை டீமுக்கு எதிராக அக்ரெசிவாக பேட் பண்ணியிருந்தார். பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரபாடா அண்ட் அர்ஷதீப் சிங் இந்த ரெண்டு பேருமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் சஹார் பொறுத்த வரைக்கும் புவர் ஃபார்மில் வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் பஞ்சாப் பேட்டர் செட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷிகர் தவான் ஹெட் வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. குறிப்பாக சென்னை டீமுக்கு எதாவது ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 37 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. 850s ஒரு 100 வந்து அடிச்சிருக்காரு சென்னை டீமுக்கு எதிராக. லிவிங்ஸ்டன் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. சென்னை டீமுக்கு எதிராக 2 மேட்ச் ப்ளே பண்ணி 79 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கான் இவருக்கு ஹெட் வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து சுமாராக இருக்குது. நெக்ஸ்ட் பஞ்சாப் பவுலர் ஹெட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரபாடா அண்ட் அர்ஷதீப் சிங் ரெண்டு பேருக்குமே வந்து ஹெட் வெட் ரெக்கார்ட் டீசெண்டாக வந்திருக்கு. ரபாடா வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை டீமுக்கு எதிராக 7 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும், அர்ஷதீப் சிங் வந்து 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. சாம் கரன் இவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் வெட் ரெக்கார்ட் வந்து டீசெண்டாக வந்திருக்கு. 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் சஹார் இவருக்கு வந்து வென்யூ ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு இன்னிங்ஸில் பெஸ்ட்டாக வந்து 4 விக்கெட்டும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் அப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் வந்து பார்த்துடலாம். சிஎஸ்கே பேட்டர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இவருக்கு ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸில் லெஃப்ட் ஆர்ம் சீமஸ்க்கு எதிராக வந்து த்ரெட் இருக்குது. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் அர்ஷதீப் சிங் அண்ட் சாம் கரன் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து குவாலிட்டியான பவுலர்ஸ். இருந்தாலும் இந்த டெக் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஓவர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இல்லை. ஒரே ஒரு ஃபேவரபுளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு வெதர் கண்டிஷன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்குது. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிற ஃபார்மில் இது வந்து இந்த மேட்சப்ஸை வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸில் ரபாடா அவருடைய பாலில் வந்து 2-3 times வந்து அவுட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 120 கீழே தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜிங்க ரஹானே இவர் வந்து ரீசெண்ட் டைமில் ஆஃப் பிரேக், லெக் பிரேக் அண்டு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் இந்த 3 டைப் ஆஃப் ஸ்பின் பவுலிங்க்கு எதிராகவும் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆப்போசிட் டீமில் அந்த 3 டைப் ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக வந்துருக்கு. ஸ்ரீகந்தர் ராசா, ராகுல் சஹார் அண்ட் ஹரம்பிரீத் பிரார் வந்திருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி ஸ்ரீகந்தர் ராசா ப்ளே பண்ணல அப்படின்னா லிவிங்ஸ்டன் வந்து ஆஃப் பிரேக் வந்து பவுல் பண்ணுவார். ரஹானேக்கு என்ன பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஃபார்மில் வந்து இல்லை. குறிப்பாக வந்து ராகுல் சஹார் வந்து புவர் ஃபார்மில் தான் வந்து இருக்காரு.
என்ன ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த டெக் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் டே கேமாக இருக்கிறதால இன்னும் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இருந்தாலும் இன்றைக்கான போட்டியில் அந்த டாஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து அஜிங்கா ரஹானே அவருடைய பிளேஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, இவர் வந்து லெக் ஸ்பின்னுக்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிளாக இருக்காரு. இன்றைக்கான போட்டியில் ராகுல் சஹார் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பஞ்சாப் பேட்டர்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே பவுலர்ஸ் உடைய மேட்சப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷிகார் தவான், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸில் ரைட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸ்க்கு சொன்னது தான், இந்த டெக் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸில் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டோ இருந்தது இல்லை. லிவிங்ஸ்டன், இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் ஆகட்டும், அதே போல் ஷிகந்தராசா ரெண்டு பேருக்குமே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னுக்கு எதிராக வந்து த்ரெட் இருக்குது. ஆப்போசிட் டீமில் குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் வந்து இருக்காரு ரவீந்திர ஜடேஜா. இன்றைக்கான மேட்ச்சில் குறிப்பாக வந்து சிஎஸ்கே செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஜடேஜா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்திருப்பார். கேப்னா வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போதும் வந்து நீங்கள் கேப்னா வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க அதாவது பஞ்சாப் டீமோட மிடில் ஆர்டர் வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல ஃபார்மில் வந்து இல்லை. அதனால் வந்து நீங்கள் ஜடேஜாவை கேப்னா வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் 3 பேட்டர் 3 பவுலர் ஃபேண்டசி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ஆப்ஸோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐபிஎல்க்கு ஒவ்வொரு மேட்சுக்கும் கேட்ஜெட் கான்டெஸ்ட் அண்ட் கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டும் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. குபேரா அண்ட் ஸ்போர்ட்டஸ் ஆப் மூலமாக நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த ஒரு ஃபீச்சரும் வந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் தேவான் கான்வே இன்றைக்கான போட்டிக்கு மஸ்ட் பிக்காக வந்திருக்காரு. ஏன்னா இந்த சென்னை கண்டிஷனுக்கு, சென்னை பிச் கண்டிஷனுக்கு அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவான் கான்வே. இன்றைக்கான போட்டிக்கு டாப் கேப்டன்சி பிக்காக வந்து இருக்காரு. பேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட், ஷிகார் தவான் அண்ட் அஜிங்கா ரஹானே. இன்றைக்கான போட்டியில் ருத்ராஜ் கேக்வாட் வந்து டாப் கேப்டன்சி பிக்காக வந்திருக்காரு. இதில் டிஃப்ரென்ஷியல் கேப்டன்சி பிக்காக நீங்கள் ஷிகார் தவானை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பஞ்சாப் டீம் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது மட்டும் நீங்கள் ஷிகார் தவானை கேப்னா வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்ரெட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அஜிங்கா ரஹானே, அவருக்கு பதிலாக நீங்கள் சிவம் துபே வந்து பிக் பண்ணலாம். அஜிங்கா ரஹானே இவருக்கான த்ரெட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மேட்சப் செக்ஷனில் பார்த்துருப்போம். சிவம் துபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு எதிராக ரொம்ப நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டராக வந்து இருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா, லிவிங்ஸ்டன், ஷிகந்தர் ராசா அண்டு சாம் கரன். இதில் ஷிகந்தர் ராசா இந்த மேட்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து இருக்காரு. லாஸ்ட் ரெண்டு மேட்ச்மே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக வந்து பவுலிங்கும் வந்து பண்ணுவார். இந்த டெக்கும் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால ஒரு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து இருக்காரு ஷிகந்தர் ராசா. டாப் கேப்டன்சி பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இன்றைக்கான போட்டியில் டாப் கேப்டன்சி பிக்காக வந்து இருக்காரு. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணாலும் சரி, செகண்டாக பவுல் பண்ணாலும் ஜடேஜாவை நீங்கள் வந்து கேப்டனாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்ரெட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிகந்தர் ராசா, அவருக்கு பதிலாக நீங்கள் மோயின் அலியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டாஸ் பேஸ் பண்ணி இந்த பிளேஸை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங், மகேஷ் தீக்ஷனா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. இன்றைக்கான போட்டியில் மகேஷ் தீக்ஷனா வந்து டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஓரளவுக்கு தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் சென்னை கிரவுண்டில் இந்த சீசனில் ஃபஸ்ட் டைமாக வந்து டே கேமில் வந்து பவுல் பண்ண போகிறாரு. அதனால் கண்டிப்பாக உங்கள் டீமில் வந்து இருக்கணும். துஷார் தேஷ்பாண்டே இவருக்கு பதிலாக நீங்கள் வந்து ரபாடா வந்து பிக் பண்ணலாம். டாஸ் பேஸ் பண்ணி இந்த பொசிஷனை நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கு நீங்கள் வந்து கிராண்ட் லீக் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேஸ் டீம் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் வந்து பேஸாக எடுத்துகிட்டு ஃபேண்டசி லெவனில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பிளேயர்ஸ், ஆல்ட்ரேட் ஆப்ஷன், அதுக்கப்புறமா அடுத்து நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் டீம் வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை உங்கள் டீமில் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். சென்னை டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா, மகேஷ் தீக்ஷனா அண்டு மோயின் அலி வந்து இருக்காங்க. இதுவே பஞ்சாப் டீமில் எடுத்துகிட்டிங்கன்னா குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க, அதாவது ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பட் வந்து ஃபார்ம் அவுட்டில் தான் வந்து இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பஞ்சாப் டீமில் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். லிவிங்ஸ்டன் ஆகட்டும், அதே போல் ஷிகந்தர் ராசாவாகட்டும். அதுக்கு அடுத்தபடியாக பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை நல்லா டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். சென்னை டீமில் வந்து பார்த்தீங்கன்னா தேவான் கான்வே, ருத்ராஜ் கேக்வாட், மொயின் அலி, அதுக்கப்புறமா வந்து சிவம் துபே, இந்த 4 பேரும் வந்து ஸ்பின்னுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பஞ்சாப் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு யாருமே வந்து ஸ்பின்னுக்கு நல்லா ப்ளே பண்ணுறவங்க வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா
சென்னை டீமை அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக வந்திருக்கும். அப்படி வின் பண்ணோம் அப்படின்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து உங்கள் டீமில் வந்துருக்கணும். பஞ்சாப் டீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க, பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபார்ம் அவுட்டில் தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமோட பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னை டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இல்லை, இதுவும் வந்து ஒரு செட்பேக்காக வந்து இருக்குது. அதனால் சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் ஸ்டாஸுக்கு அப்புறமா நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் வந்து ஷேர் பண்ணுவேன், அதனால் மறக்காமல் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.